ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி வெண்டி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, விமான பயணம். இப்போ இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் டிஜிட்டல்னு கொண்டு வரனால, இப்போ விமான பயணத்துக்கும் வந்து டிஜிட்டலாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து விமான பயணம் பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் பயணம் பண்ணும்போது நம்ம எந்த ஐடி கார்டு கொடுத்து நம்ம புக் பண்ணோம் டிக்கெட்டு, அப்போ அந்த ஐடி கார்டை கொண்டு போய் அவங்களுக்கு காமிச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. அப்போ நம்ம கொண்டு போகிற சாமானையும் ஸ்கேன் பண்ணி உள்ள விடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்ன அப்படின்னா, பயோமெட்ரிக், உங்களுடைய கை விரல் ரேகை. இந்த கை விரல் ரேகை இருந்தாவே போதும், நீங்கள் எந்த ஒரு ஐடி கார்டும் கொண்டு போக தேவையில்லை அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போர்டிங் பாஸும் தரமாட்டாங்க அப்படின்ட்டாங்க. போர்டிங் பாஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் தான் அப்போ நம்ம விமானத்தோடு ஏறும்போது வாங்கி கிழிச்சிட்டு நம்ம கொண்டு தருவாங்க, அவங்க வச்சுக்குவாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போர்டிங் பாஸும் தரமாட்டாங்க. நீங்கள் உங்களோட ரேகையை வச்சா போதும். ரேகை வச்சுன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே வந்துட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாத்தையுமே வந்து ஒரே இதில் இணைக்க போகிறனால, ஆனால் இப்போ நம்ம அரசு வந்து எல்லாத்தையும் ஆதார் எண்ணை இணைக்கிறனால, இப்போ எல்லா இதுக்கும் வந்து அந்த ஆதார் எண்ணையும் சேர்த்து உங்களுடைய பயோமெட்ரிக் கைவிரல் ரேகையை வச்சாவே போதும். நீங்கள் வந்து பேப்பரே இல்லாமல், பேப்பர்லெஸ், பேப்பரே இல்லாமல் நீங்கள் விமான பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு புது திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னோட்டமாக தான் நீங்கள் வந்து இந்த ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து இது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவிலேயே. இந்த திட்டம் அதோடைய சக்ஸஸை பார்த்து இனிமேல் வந்து வரும் காலங்களில் இந்தியா முழுதும் உள்ள ஏர்போர்ட்டுக்கு, எல்லா ஏர்போர்ட்டுக்குமே இதே சிஸ்டத்தை கொண்டு வர போகிறதாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா, அப்போ ஏர்போர்ட்டில் கொஞ்சம் பணி செய்கிறவங்களுடைய வேலையும் கொஞ்சம் குறையும், அது இல்லாமல் ஆள் குறைப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. எப்படியோ நம்ம நாடு வந்து கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்கு போனால் நல்லது தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.